கனவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம், 1 இயர், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், ஒரு 10 ஒர்க் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 ஒர்க்கையும் நம்ம எழுதிக்கணும். அடுத்த நாள் நம்ம எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து இந்த டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அல்லது வந்து ஒரு ஒரு 7 கஸ்டமரை மீட் பண்ணுறோம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். கனவு மெய்ப்பட என்னுடைய ஒரு நாள் திட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். கனவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம், 1 இயர், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், அப்புறம் மாதம் மாதம் ஒரு 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 இலக்கு அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். அந்த இலக்கு மாதம் அடையணும்னா அதை எப்படி ஒரு ஒவ்வொரு நாள்லையும் அந்த 30 நாளில் என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை, படிநிலைகளை நான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் திட்டத்தை முன்னத்த நாள் ஈவினிங்கே ஒரு 10 ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 ஒர்க்கையும் நம்ம எழுதிக்கணும். அடுத்த நாள் நம்மளுடைய எழுதிய அந்த வேலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேலையும் செய்யும்பொழுது நம்ம டிக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இன்னொரு வேறு வேலைகள் வருது அப்படின்னாலும் அந்த 10 வந்து நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இலக்கை நோக்கிய பயணம் உறுதிப்படுத்தப்பட்டுரும். அடுத்து நம்ம செய்கிற வேலையோ, அடுத்து இன்வால்வ் ஆகிற வேலையோ நமக்கு வேறு எந்த வகையிலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம காலையில் ஒரு திட்டம் போட்டிருப்போம், என்ன அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிளேஸ் ஏலேருந்து பிளேஸ் பிக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். இன்னொரு ஒரு வேறு ஒரு காரணங்களால், வேறு ஒரு பிரச்சனையினால் நம்ம பிளேஸ் சிக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய கனவு பியில் போயிருக்காது. இன்றைய ஒரு நாள் நம்ம விட்டதுனால, நம்ம எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து இந்த டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அல்லது வந்து ஒரு ஒரு 7 கஸ்டமரை மீட் பண்ணுற நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அட் எனி காஸ்ட் நம்ம அந்த 7 கஸ்டமரை மீட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மற்றவங்களுக்கு நம்ம நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து கனவு மெய்ப்படலை ஒரு நாள் திட்டத்தை எப்படி தெளிவாக பயன்படுத்தணும், அதை எப்படி தெளிவாக செயல்படுத்திட்டு பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் இன்னொரு நல்ல செய்தியில் கனவு மெய்ப்பட அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது நான் கார்த்திக், 5K கார்காரிலிருந்து. நன்றி, வணக்கம்.